नमो विष्णु पदाय कृष्ण सारोले समदे वक्त वेदम स्वामी नामिने नमस्ते सर्वदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशदारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण निकेश नेत नम इन्ना पन्नमो आदर तोड़ रहो त्रिकोण पिंपले அந்த 81 கேள்விகளில் 21 கேள்வி ராமாயணம் சம்பந்தப்பட்டது. ராமாவதாரத்தில் வர்ற 21 பேராக அந்த 21 பேருமாய் நான் இருந்தேன்னா எனக்கு என்ன தகுதி இருக்கு? திருக்கோளூரில் இருக்கு. நேற்று சில பேர் பார்த்தோம், எதிரிகளாக இருந்தவங்களையும் ஜடா மண்டோதரி இன்னொரு தெரியாது மாலியவான் உங்கள மாதிரி நான் இருந்தேனா அப்படின்னு, ஏன்னா அவங்களும் பகவானுக்கு சேவை செஞ்சாங்க. இன்னைக்கு சில மிருகங்களும் விலங்குகளும் கூட அவங்க கம்பேர் பண்றாங்க. குறிப்பா அணில்களை பற்றி சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் எப்படி அணில்கள் வந்து பகவானுக்கு சேவை பண்ணுச்சுன்னு. ஆனாடி அவங்க வந்து திருக்குளூர் பெண் பிள்ளை வந்து அது சொல்லும்போது அணு யாத்திரம் செய்தேனா அணிகலங்கள் அணிலங்கள் போல அப்படின்னு கேட்குறாங்க. அணு யாத்திரம் செய்தேனா அணிலங்களை போல், அணிலங்கள்ன்றதுங்க அணில்களை குறிக்குது. ராமரோட மேற்பார்வையில் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவோட புதல்வன் நலன். நலன் வந்து வானரம், ஆனால் விஸ்வகர்மாவோட புதல்வன். அந்த வானரம் வந்து கோடிக்கணக்கான வானரங்கள் துணையிட 100 யோஜனை நீளமும் 1 யோஜனைன்ற 8 மைல் அதானே, 10 யோஜனை அகலமும் கொண்ட சேது, சேதுனா பாலத்தை கடல் மேலே இலங்கைக்கு அமைச்சது. இந்த முயற்சியில் எல்லா வானரங்களும் ஈடுபட்டது. ஏன்னா ராமர் சேவைன்ற நாடி பிரமாண்டமான பாறைகளை கிழித்தெடுத்தோம், மலைக்குன்றுகளை அடியோடு பேத்து வந்தோம், மரங்களை வேரோடு பிடுங்கி வந்து இந்த வானரங்களை அவர் கடலில் எரிஞ்சு பாலத்தை உண்டாக்கு. முதல் நாள் வந்து 14 யோஜனைகளும் 2வது நாள் 20 யோஜனைகளும் 3வது நாள் 21 யோஜனைகளும் 4வது நாள் 22 யோஜனைகளும் 5வது நாள் 23 யோஜனைகளுமாக கட்டி 5 நாட்களில் 100 யோஜனை பாலத்தையும் வானரங்கள் கட்டி முடிச்சு. இது வந்து வான்மீ ராமாயணத்தில் தெளிவாக கொடுத்துருக்கு இந்த டீட்டெயில்ஸ். வானரங்களோட அந்த கடினமான சேவையை பார்த்த அருகில் இருந்த காடுகள் இருந்த அணில்களும் தாங்களும் சிறிதாவது பகவானுக்கு அனுகூலமான சேவை, அனுகூலம் பிரதிகூலம், அனுகூலம்னா பாசிட்டிவாக சேவை செய்கிறது, பிரதிகூலம்னா நெகட்டிவாக. உதவி செய்யலைனாலும் உபத்திரம் செய்யாதேன்றாங்கள்ல, அந்த மாதிரி உபத்திரம் தான் பிரதிகூலம். அணுகூலம்னா உதவியாக இருக்குது, செய்ய விரும்புது இந்த அணில்களும். இந்த அணில்கள் எப்படி சேவை செய்யுதுன்னா, இந்த பிரம்மாண்டமான சேவைக்கு இடையில் ஆபத்தையும் பொருட்படுத்தலை. ஏன்னா பெரிய பெரிய மலை குன்றுகளும் பாறைகளும் கொண்டு வர்ற இடத்துல இந்த அணில்கள் வந்து சேவை செய்ய போகுது. முதல்ல வந்து இந்த அணில்கள் என்ன செஞ்சால், கடல் நீரில் போய் மூழ்கி
கடனில போய் மூழ்குமா, மூழ்கிட்டு அந்த நீரோட கரைக்கு வருமா, மணல உருளுமா, அப்புறம் தான் உடலை விட்டு மண்ணையெல்லாம் கொண்டு போய் மறுபடி கடல்ல வந்து மூழ்கி கடல்ல விடுமா, அது மணல் கொண்டு போய் கொட்டுதான் கடல்ல. எப்படி கொட்டுதான், முதல்ல கடல்ல நினைச்சு உடம்பு நினைச்சு கரையில வந்து மணலை உருண்டு மணலை திருப்பி கடல்ல போய் முக்குதான். இவ்வாறா கடல் நீரை வற்ற வைத்தும் மண்ணால் கடலை நிரப்பியும் தங்களால் இயன்றளவு பகவானுக்கு அணில்கள் சேவை செஞ்சிருக்கும். இதை கேட்டோடனே நம்மளும் அதே மாதிரி கணக்கு கொண்டிருக்கிறோம். ஏன்னா அணிலுக்கு அது மேக்சிமம், ஒவ்வொருத்தரும் அவங்க மேக்சிமம் கெப்பாசிட்டி செய்யணும், அணில்கள் வந்து அது கெப்பாசிட்டிக்கு செஞ்சது. அதை வந்து இந்த அணில்கள் செய்யற சேவையை பத்தி வான்மீ ராமாயணத்துல காணப்படல, ஆனா ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க. தொண்டரடி பொறியாளர் வந்து தன்னுடைய திருமாலையில வந்து இந்த நிகழ்ச்சியை வரிச்சு பாடியிருக்காரு. அவரும் அணில் மாதிரி நான் சேவை செய்ய முடியலையேன்னு பாடுறாரு. குரங்குகள் மலையை தூக்க குளித்துதான் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுற்ற தலமிலா அணிலம் போலேன் மரங்கள் போல் வலிய நெஞ்சம் வஞ்சனேன் நெஞ்சுதன்னால் அரங்கனார் காட்சியாதி அழியத்தி அயர்க்கின்றேனே. தொண்டரடி பெருவாளர் திருமால பதம் வந்து 27. இதுலதான் அந்த அணிலோட நிகழ்ச்சியை பத்தி ஆழ்வார் சொல்ற. இதை வச்சு திருக்கோளூர் பெண் பிள்ளை வந்து இந்த வார்த்தை சொல்லிருக்க, அணிலங்கள்ன்ற வார்த்தை அவரும் யூஸ் பண்றாரு. அணிலங்கள் அணில்னு சொல்லாம அணிலங்கள். அந்த பாட்டுக்கு பொருள் என்னன்னா, வானரங்கள் வந்து பெரிய பெரிய வானரங்கள் மலையை உருட்டி தள்ளி கொண்டு வர இந்த ஆழ்வார் பாசுரத்துக்கு பொருள். கடல் நீரிலே மூழ்கி பின் கரையிலே உள்ள காய்ந்த மணலிலே புரண்டு ஓடி கடலை தூர்க்க உதவிய கடலை நிரப்புச்சான் பாலங்கட்டிருக்கு. கள்ளமில்லா அணிலல் போலும் இல்லை நான், அந்த அணிலல் போல நான் கலங்கமில்லாம இல்லை, வலிய நெஞ்சம் கொண்டவனாய் மஞ்சனான மந்த மனுஷனான நான் அரங்கனார்க்கு நெஞ்சு தன்னால் கூட அடிமைப்படாமல் அயர்க்கின்றேன்னு. என் நெஞ்சு கடினமா இருக்கு, பாறை மாதிரி இருக்கு, மஞ்சள் நானு மந்த மனுஷன், இந்த அணில மாதிரி கள்ளமெல்லாம் கவடம்லாம் நெஞ்சில எனக்கு, அதனாடி மரங்கள் போல் வலிய நெஞ்சு நானேன், அதனாடி அரங்கனார்க்கு ஆட்சியாதுன்னு அடிமைப்படாம நான் செய்யறேன்னு ஆழ்வார் பாடுறது. திருக்குளூர் பெண்மலையும் இதை மனசுல வச்சு இந்த மாதிரி பகவானுக்கு வந்து நான் அடிமைப்படுறதுக்கு அணில் மாதிரி எளிமையா இல்லையே, அணில் மாதிரி தன்னோட அதிகபட்சம் எவ்வளவு செய்ய முடியுமோ அதை செய்யலையே அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு நிகழ்ச்சி அணிலை பத்தி. அடுத்து விலங்குகள் வரல ஜடாய பத்தி. ஜடாய் பத்தி சொல்லும்போது, ஜடாய் வந்து தசரதனுக்கு நண்பன், அனாரி சீதை கடத்தி போற நிகழ்ச்சியில ஜடாய் உதவி செய்யற நாடி. இந்த நிகழ்ச்சியை வந்து திருக்குளூர் பெண் பிள்ளை வந்து மனசுல வச்சுட்டு அரக்கனுடன் பொருதேனா பெரிய உடையாரை போலன்னு சொல்றாங்க. அரக்கன்னா ராவணன், பொருதேனானா சண்டை போட்டனா, பெரிய உடையார்னா இங்க வந்து ஜடாயுவை குறிக்கும். ஜடாயு போல நான் சண்டை போட்டனா, எனக்கு என்ன தகுதி இருக்கு, நான் வந்து திருக்கோளூர்ல வாங்க பகவான் சேவைனா நம்ம கடைசியில போயிடும். நம்ம தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, வந்திக்கு முந்து படைக்கு பிந்து. அதே மாதிரி நம்ம வந்து பகவான் சேவைனா பிந்தி போயிடும். இது உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சும் ஜடாய் வந்து போரிடு. அப்ப ஜடாயோட நிலைய பார்த்தீங்கன்னா ராம ஆதி, இது வந்து ஆரண்ய காண்டத்தில் சொல்லியிருக்கு, சர்க்கத்தில் வந்து 49-51 வான்மீ ராமாயணத்தில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்கறது தான் அந்த ஜடாயோட நிலையும் அந்த இதுவும் புரியும். ராவணன் வந்து சீதையை கடத்தி கொண்டு போகும்போது ராவணோட குரலில் சரி, அதுக்கு முதலே மான் வடிவத்தில் வந்து மாரிச்சன் வந்து ஓ சீதா ஓ லக்ஷ்மணான்னு அழைத்து உயிரை விடுறான். அதனாடி
அந்த கூச்சல் பார்த்து ஓட ராவணன் வந்து ராவணர் சீதையை கடத்தி கொண்டு போறான். வலியங்காலம் தன்னை காப்பாற்ற வரும்படி சீத ராவணன் வந்து கதறி அழிக்கிறார். அடுத்து மரங்கள், நதிகள், பறவைகள் மற்றும் விலங்குகளிடம் எல்லாம் தான் கடத்தப்படுறதை கூறி ராமனிடம் சொல்ல சொல்லி சொல்றான். வழியில வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற ராவணை கடத்தி கொண்டு போகையில வழியில மரம் ஒன்று மீது ஜடாய் வந்து அமர்ந்து உறங்கிட்டு இருக்கு. ஜடாய் கண்ட சீதை வந்து யாருன்னு தெரியாது. எல்லா விலங்குகள் மரங்கள் எல்லாத்தையும் சொல்ற மாதிரி ஜடாய்ட்டையும் தான் கடத்தப்படுறத தயவுசு ராமன்கிட்ட சொல்லிடு அப்படின்னு வேண்டான். சீதையோட குரல் கேட்டு விழித்திருந்த ஜடாய், ஓ ராவணா, சீதை ராமனின் மனைவி, மாற்றான் மனைவியை கடத்துவது மன்னனானும் உனக்கு தகுமா? உன்னுடைய தகாத வழியை மாற்று, சீதையை விட்டு விடுன்னு அறிவுரை சொல்லு ஜடாய். அதுக்கப்புறம் ஜடாயோட அறிவுரை கேட்கிற நிலையில் அவன் இல்லை, யாரோட அறிவுரையும் ராவணன் தொடர்ந்து ஜடாய் சொல்லுது, இது மற்ற யுகங்கள் பார்த்துக்கோங்க, நான் பிறந்து 80,000 வருடங்கள் ஆயிட்டது, 60,000 வருடங்கள் ஆயிட்டு, முதுமையில் இருக்கிறேன், நீ இளமையில் இருக்கிற, நீ ஆயுதங்களுடன் கவசத்துடனும் ரதத்தில் இருக்கிற, நான் ஆயுதமின்றி வானவெளியில் இருக்கிறேன், 60,000 வயசாச்சு, வயசாயிடுச்சு, ஆயுதம் கிடையாது, வானவெளியில் இருக்க, நீ ரதத்தில் இருக்க, கவசத்தில் இருக்க, ஆயுதத்தோடு இருக்க, இருந்த போதிலும் சீதையை கடத்த நான் விடமாட்டேன். சற்று பொறு ராவணா, நீ வீரனா இருந்தால் சற்று நேரத்தில் திரும்பி வர இருக்கும் ராமனுடன் சண்டை போடுவாயால், என்னை மீறி இந்த மங்களகரமான சீதையை நீ கொண்டு செல்ல முடியாது. ராமன் லட்சுமணர்களை அழைத்து வர நேரம் பற்றாது, ஆனால் அவர்கள் வரும் வரையில் என் உயிரை பணியம் வைத்தாவது உன்னை தடுத்து நிறுத்த என்னால் இயலும். நீல் ராவணா, மரத்திலிருந்து பழத்தை உதிர்ப்பது போல் உன்னுடைய ரதத்திலிருந்து உன் பாரத்தை குறைக்கிறேன், என் உயிர் இருக்கோரே உன்னுடன் போராடுவேன். இது வான்மீ ராமாயணத்தில் சொல்றது ஜடாய். நான் மதுமையாயிட்டே இதாகிட்டேன், கொஞ்சம் பொறு, ராமன் லட்சுமணன் வந்தோம் அவங்களோட சண்டை போடு, நான் வயசானவன் என்னடு முடியாது, இருந்தாலும் அவங்க வர்ற மட்டும் உனக்கு காக்க வைக்க முடியும், உன்னை போரிட்டு நிப்பாட்ட பார்க்குறேன், என்னாடி வயசாயிடுச்சு சேவை பண்ண முடியல, இருந்தாலும் என்னாடி முடிஞ்ச சேவையே பண்ணுறேன், என்னோட உயிர் போனாலும் நான் சேவை செய்கிறேன்னு எத்தனையோ பக்தர்கள் சேவை செய்கிறாங்களா, அந்த மாதிரி இதுதான் பக்தியோட உத்தம நிலை. நான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒதுங்கி போகிறது ஒன்று, உடம்பையும் மனசையும் சஞ்சலமாக இருக்கிற உச்ச நிலையிலையும் என்னோடய சேவையை நான் துளிவு குறைக்க மாட்டேன் அப்படின்னு போகிறவங்க வேற வந்து ஜடாய் 6 எக்ஸ்கியூஸ் இல்லை, நான் அத்தனை காரணம் சொல்லலாம், நீ கவசத்தில் இருக்க, ரதத்தோடு இருக்கிற, நான் எனக்கு கவசம் இல்லை, ரதம் இல்லை, நான் வரவ எனக்கு ஆயுதம் இல்லை, நான் வந்து வானவெளியில் இருக்கேன், நீ ரதத்தில் இருக்க, நீ வயசாயிடுச்சு, நீ இளமையில இருக்கு, இத்தனையும் சொல்லி விலகி இருக்கலாம், ஆனாலும் சீதையை கடத்தி கொண்டு போக மாட்டேன், உன்னோட சண்டை போடுற, சண்டை போட ஆரம்பிக்குது. ஜடாய் மேல உடனே கோபம் கொண்டு ராவணன் பாயிறான், ரெண்டு பேரும் சண்டை போட்டோம், ஜடாய் தனக்கு ஆயுதம் கிடையாது, நாங்கள் காலில் உள்ள நாங்கள் கூற அழகுல தான், இதனாடி வயசானது, அதோட முடிஞ்ச அளவு சண்டை போடுது, சிறகுகளையும் அழகையும் நாங்களே வச்சு ஆயுதமா சண்டை போடுது. ஜடாய் வந்து அந்த வேகத்துலையும் ராவணோட அம்பை ஒடிச்சு ராவணோட கவசத்தை வெட்டி அவனோட ரதத்தில் போட்டிருந்த கழுதைகளை எல்லாம் கொன்று ரதத்தை சுக்கு நூறாக்குறக்கா அது மேலே பாயுது. இதை பார்த்தவனே ராவணை வந்து அவனை கொத்தி ராவணனை கீழே தள்ளியது, ரதத்திலேருந்து விழுகிறான். அவன் சீதையும் சேர்த்து பிடிச்ச மாணிக்க ரதத்திலேருந்து விழுகிறான். கீழே வந்த ராவணன் வந்து தன்னோட பலத்து நாடி சீதையை பிடித்தவாள் திருப்பி ஆகாயத்தில் எழுந்து தன்னுடைய வந்த ஜடாயும் அழகால ராவனோட கரங்களை அனைத்தையும் கொத்தி தள்ளுது. ஆனா அவன் வந்து அசுரன் வர இருக்க நாடி திருப்பி திருப்பி அந்த கரங்கள் முளைக்குது. கோபம் கொண்ட ராவணன் வந்து இதை பொறுக்க முடியாம ஜடாய் ரெக்கைகளையும் கால்களையும் வாளால வெட்டி தள்ளுறான். காயமுற்ற ஜடாய் குற்றையும் கொலையுமா கீழே உள்ள ராவணன் சீதையுடன் வானவெளியில் செல்றான். இதைத்தான் தன்னோட உயிர் வந்து இழக்கிற நிலை வந்தும் பகவான் சேவைன்ற நாடி, சீதை ராமருக்குள்ள சேவைன்ற நாடி ஜடாய் வந்து இவ்வளவு சேவை பண்ணதை மாதிரி நான் பண்ணனா எனக்கு என்ன தகுதி இருக்குது திருக்கோளூரில் வாழன்னு சொல்கிறான். அதில் வந்து இந்த ஜடாய் வந்து ரொம்ப விசேஷமானது. இதை வந்து இன்னொரு பகுதியை நான் சொல்ல வரணும். நம்ம நேற்று சொன்ன மாதிரி ஆழ்வார்கள் வழியில்
அடியார்கள் வழியில நம்ம ராமாயணத்தை புரிஞ்சுக்கணும், ராமரை புரிஞ்சுக்கணும். அடியார்கள் வந்து எப்படி அடியார்களை பாடுறாங்க, அனாடி ஜடாயு வந்து பகவானுக்கு மிகப்பெரிய சேர்ந்த பிரியமான ஒரு அடியார் ராம பகவானுக்கு, அந்த அடியார் அடியார் கூரத்தாழ்வார் வந்து இந்த ஜடாயுவை பற்றி பாடும்போது, கூரத்தாழ்வார் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். கூரத்தாழ்வார் வந்து ராமானுஜரோட மிக முக்கிய சீடர்களில், முதன்மையான சீடர்களில் ஒருத்தர். அவர் பாடின அதி மானசஸ்தவன்றது வந்து ரொம்ப விசேஷமானது, தனி டாபிக். அவர் வந்து கிருஷ்ண அவதாரம், ராம அவதாரம், வைஷ்ணவ அவதாரங்கள், விஷ்ணு அவதாரங்கள் உள்ளெல்லாம் விசேஷமான தன்மையை பாடியிருக்காரு. மானுஷம்னா மனுஷத்துவம்னா மனுஷத்தன்மை. பகவான் ராமர் கிருஷ்ணன்லாம் மனுஷ உடம்படுத்தவன் தான், அதனாலே அவங்க மனுஷனாக தான் நடந்திருக்கணும். ஆனாலும் அவங்ககிட்ட அப்பப்போ தெய்வீகத்தன்மை தென்பட்டது. அவங்க மனுஷனாக தான் இருக்கணும்னு விரும்புகிறாங்க, ஆனாலும் மீறி தெய்வீகத்தன்மை தான் அதி மனுஷத்துவம். மனுஷத்தன்மைக்கு அப்பாற்பட்டது. நம்ம பார்க்குற கிருஷ்ண அவதாரத்தில் பகவான் வந்து குழந்தையாக தான் இருந்தார், திடீர்னு அவர் வாயத்தை வந்து காமிச்சு அண்ட பிரபஞ்சம் வந்துடுச்சு. சின்ன குழந்தையாக தான் இருக்கார், போதனையை பால் குடிச்சு இது பண்ணிடுறாரு. சின்ன குழந்தையாக தான் இருக்க திடீர் கோவர்த்தனை துடித்தாரு. இந்த மாதிரி எண்ணற்ற லீலைகள் மாதிரி ராம அவதாரத்திலையும் நிறைய அதிமான சுத்தமான விஷயங்கள் இருக்கு. அதை பற்றி அவர் கடா சொல்லும்போது கடாழ்வார் வந்து எவ்வளோ விசேஷமாக பகவானுக்கு பிரியமானவராகவும் அவருடைய செயல்கள் இருக்குன்றதை வந்து சொல்லும்போது, குரத்தாளர் வந்து சொல்லும்போது அதிமன சோத்தம் வந்து சுலோகம் முதல் ஸ்லோகத்தில் சொல்கிற 18 பன்னெண்டாம் ஸ்லோகத்துக்கு முன்னாடி விஷம் பற்றி, 12 33 வரைக்கும் அவர் வந்து ராம அவதாரத்தை பற்றி சொல்கிறார். 18 ஸ்லோகத்துலேருந்து 33 வரைக்கும் இந்த ஸ்லோகத்தில் இந்த ஜடாய்க்கு வந்து அடுத்து இந்த ஜடாய் நடந்த நிகழ்ச்சியை பார்ப்போம். ஜடாய் வந்து காயம்பட்டுக்கணும்னு பின்னாடி ராமர் தேடி வரையில ஜடாயை பார்க்குறார். பார்த்து ஆறுதல் சொல்லி ஜடாய்க்கு மோட்சத்துக்கு அனுப்பி, ஜடாய்க்கு கிரமேஷன் பண்ணி மோட்சத்துக்கு அனுப்புகிறார். இந்த நிகழ்ச்சியை வந்து வால்மீகி ராமாயணம் தெளிவாக சொல்லியிருக்கு. இதை பார்த்த யாரு படித்த குரத்தாழ்வார், ஜடாய்க்கு மோட்சத்திற்கு வழிகாட்டிய தங்களால் சீதை சென்ற இடம் அறியவில்லையா, அவர் ஆச்சரியப்படுறார். ஏன்னா நீங்கள் மனுஷ மாதிரி சீதையை காணும்னு மரமே பார்த்தியா, செடியே பார்த்தியா, மலையே பார்த்தியான்னு அழுது கதறிக்கிட்டு வந்துட்டு இருந்தீங்க. ஒவ்வொரு காடு காடா வர்ற வழியில் ஜடாயை பார்த்தீங்க, ஆனால் அந்த ஜடாயை வந்து மோட்சத்துக்கு அனுப்பிட்டீங்க, ஆனால் சீதை சென்ற இடத்த உங்களுக்கு தெரியலையா, இதை நான் எப்படி நம்புறது. இந்த ரெண்டே கம்பேர் பண்ணுறாரு. இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டைம், அவர் 10-15 வருஷம் முன்னாடி ஒரு ஆஸ்திரேலியன் டிவோட்டி, அவர் வந்து பிரசிடெண்டாக இருக்காரு, அவர் என்னை மீட் பண்ணப்ப இது உனக்கு தெரியுமா அதிமான சஸ்தம் அப்படின்னு ஆரம்பித்தார். இந்த சொன்னார் இந்த இதை நம்ம ஜடாய்க்கு மோட்சத்துக்கு வழிகாட்டினா, ஆனால் சீதைக்கு எங்கே இருக்கான்னு தெரியலேன்னு சொல்கிறேன், எப்படி நம்புறதுன்னு. அதான் அதனால் இந்த ஜடாய்க்கு மோட்சம் காட்டின வழியை வந்து குரத்தால் அவர் வந்து ரொம்ப விசேஷமாக சொல்கிறார். எவ்வளோ ஆச்சரியம்னு ராமணன் வந்து கடத்தி சென்றப்போ ஜீதை மீக்க போரிட்டப்போ அச்சிராட்சன் ஜடாய் வந்து சரகுகள்லாம் வெட்டப்பட்டு குற்றிலும் கொலையரமாக வீழ்ந்தது. சீதையை தேட இந்த ராமணத்தில் ஜடாய் விழுந்து கடந்த இடத்த அணுகின போது வால்மீகி இறுதி கட்டத்தில் இருந்த ஜடாய் அவர்களிடம் சீதை ராவணால் கடத்தப்பட்ட செய்தியை தெரிவித்து உயிர் பிரிஞ்சிருச்சு. தன்னுடைய பிரிய சீதாதேவியை காக்க போராடிய தனக்காக உயிரிழந்த ஜடாயுவை தன்னுடைய தந்தைக்கு சமமாக கதிய ராமன் லட்சுமணன் என்ற வந்து ஜடாய்க்கு நானே இறுதி சடங்கள் செய்ய போதா கூறி அதுக்கான சிதையை தயார் செய்ய கட்டளையிட்டான். இறுதி சடங்கு செய்யறதுக்கு, ஏன்னா சீதையை காப்பாற்றுறக்காண்டி தன் உயிர் விட்ட ஜடாய் தந்தைக்கு சமமாக கருது. அப்புறம் உயிர்ந்து கிடந்த ஜடாயை நோக்கி, இது வந்து வான்மீகி ராமாயணத்தில் சொல்றாரு, ஓ பலம் பொருந்திய பறவைகளின் ராஜனே, யக்ஷீலர்கள், யக்ஞ நெருப்பை தூண்டுவர்கள், போரில் பின்வாங்காதவர்கள், பூமி தானம் செய்பவர்கள் ஆகியோர் என்ன கதி அடைவார்களோ அத்தகைய கதியை என்னால் அனுமதிக்கப்பட்டு நீ அடைவாயாக. என்னால் சிதையூட்டப்பட்டு தூய்மையடையும் நீ உத்தம லோகத்திற்கு செல்வாயாக. ஆணையகண்டத்தில் சொல்றாரு. ஆணையகண்டத்தில் 10 68 29 30 சொல்ற 2 ஸ்லோகத்தில் அன்னாடி
நீ வந்து யக்ஷீலர்கள் யஜ்யம் பண்றவங்க யக்க நெருப்பு மூட்டுறவங்க போரில் பின்வாங்காதவங்க பூமி தானம் செய்யறவங்க என்ன கதி அடைவாங்க அங்க போ நீ என்னால் அனுமதிக்கப்பட்ட நீ அடைவாய்கள் என்னால் சிதையூட்டப்பட்டு தூய்மை அடைய நீ உத்தம லோகத்திற்கு செல்வாயாகன்னு சொல்றாரு. அடுத்து ஜடாய்க்கு சிதம் ஊட்டிட்டு மிக கடினமான போற்றத்தக்க போர் செய்து உயிரிழந்த பறவைகளின் ராஜனான இந்த ஜடாயு மகரிஷிகளின் வழியில் ராமனால் செய்யப்பட்ட சடங்குகளால் தூய்மைப்படுத்தப்பட்டு புண்ணிய சுப ஆத்மகதி அடைந்தது. இதை நாணய காண்டத்துல 68-ஆம் 37-ஆம் பதத்தில் சொல்றாரு. திருப்பி கன்ஃபார்ம் பண்றாரு வான்மீகி ராமாயணத்துல ராமநாடி இந்த சிதையூட்டப்பட்டு தகனம் செய்யப்பட்ட இந்த ஜடாயு வந்து மகரிஷிகள் எந்த வழியில போவாங்களோ அந்த வழியில போய் புண்ணிய சுப ஆத்மகதியை அடைஞ்சிச்சுன்னு சொல்றாரு. இது கேட்டவனே அதே சமயம் முடிஞ்சவனே சீதையை காட்டுல காட்டில் காணாமல் இடந்தேடி சாதாரண பாமர மனிதன் போல் அழுது கலங்கி அலைந்து திரிந்தான் ராமன். ஆத்ம வழி அறியாத பறவைகள் குளத்தில் பிறந்தான். ஆத்ம வழி பறவைகளுக்கு ஆத்ம வழி அறியாது, ஆத்மங்கணம் கிடையாது. பறவைகள் குளத்தில் பிறந்து ஆத்மாவை அறிவு யோக பயிற்சிகள் எதுவும் தெரியாது. நமக்குலாம் பக்தி யோகம் ஞானம் கர்மயோகம் ஞானம் அஷ்டாங்க யோகம் எல்லாம் தெரியும். எந்த யோகமும் ஜடாய்க்கு தெரியாது. அது பிறந்த குளம் வந்து ஆத்ம வழி அறிய இயலாத பறவைகள் குளம். ஆத்மங்கானத்துக்குரிய யோகம் எதுவுமே செய்யலை. அது முக்தியுடைய தடையா இருக்கிற நாடி சாஸ்திரப்படி ஒரு பிராமண நாடி கொல்லப்பட்ட முக்தி கிடைக்காது. பிராமண ராவணை வந்து அசுரனாகும் பிராமண குளம் அந்நாடி அவனாடி கொல்லப்பட்ட நாடி மூணு காரணத்தை சொல்லி இந்த மூணு நாடி ஜடாய்க்கும் மோட்சம் போற வாய்ப்பே கிடையாது. முத வந்து பறவைகள் குளம் ஆத்மங்கானம் கிடையாது. அடுத்து ஆத்ம வழி அறியற யோக பயிற்சி எதுவுமே செய்யல. ஞான யோகமோ கர்மமோ தியானமோ பக்தி யோகமோ எதுவுமே செய்யலை. அடுத்து பிராமண நாடி கொல்லப்பட்ட நாடி போறக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த தகுதியே இல்லாத ஜடாயுவை வந்து நீ மோட்சத்துக்கு அனுப்பிட்ட, சுலபமா அனுப்பிட்ட, உன்னுடைய அதிமான சத்தியில வந்து நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு ரெண்டு பதங்கள்ல பாடுறாரு இவர் குரத்தாழ்வார். அந்த குரத்தாழ்வார் பண்ணதைய தமிழ் சொல்றேன். தங்களிடம் அடியன் ஒன்றை உணவ விரும்புகிறேன். நான் உங்ககிட்ட கேட்க ஒன்று விரும்புகிறேன். பகவான் ராமகிட்ட கேட்கிறாரு, அடியன் ஒன்றை உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். ராகவனாய் அவதாரம் செய்த போது சாதாரண மனிதன் மோகத்திற்கு ஆளானது போல், ராமன் அவதாரம் செய்த போது சாதாரண மனிதன் மோகத்துக்கு ஆன போல மாய மிருகமான பொன்மானிற்கு வசப்பட்டு சீதையை பிரிந்து பொய்மான் பின்னாடி போனீங்க, அடுத்து சீதையை பிரிஞ்சு வருத்தடைந்து அவள் கதி அறியாதவராய் அவளை தேடி அழிந்த போது நீங்க வந்து சாதாரண மனுஷன் மாதிரி பொன்மான் பின்னாடி போனீங்க, சீதையை பிரிஞ்சீங்க, சீதையை பிரிஞ்சு அழுது கதறி விட்டு அலைஞ்சு தெரிஞ்சீங்க, இவ்வளவு நிலை இருக்கல பறவையான ஜடாய்க்கு எப்படி பரமகதி கொடுத்தீங்க? ஜடாயான பரமகதிக்கு ஜடாய்க்கு பறவைக்கு தாங்கள் பரமகதி அளித்தது எவ்வாறு? முதல் ஸ்லோகம் கேட்டாங்க. ரெண்டாவது ஸ்லோகத்துல யோக பயிற்சிகள் ஏதும் செய்யாத பிராமணனால் வதம் செய்யப்பட்ட பறவைகள் குலத்தில் பிறந்த ஜடாயுவை மோட்ச பாதையில் செலுத்த சக்தி கொண்டவராயும், ஜடாயு வந்து மோட்ச பாதைக்கு செலுத்துறதுக்கு உங்களுக்கு வழி தெரிஞ்சிருக்கு, வழி தெரிந்தவராயும் சக்தி கொண்டவராய், ஜடாயு அங்க செலுத்துறதுக்கு சக்தி இருக்கு இருந்த பகவானே, தாங்கள் அப்படி இருக்கையில் சீதாதேவியை தேடி அலைந்து காண இயலாமல் கலங்கி அழுது கதறி துன்பத்தில் ஒரு குழந்தை நின்றதை எவ்வாறு நான் புரிந்து கொள்வது? நீங்க வந்து ஜடாய்க்கு வந்து மோட்சம் கொடுத்து பகவான் அங்க அனுப்பிட்டீங்க, மோட்சத்துக்கு பாதுகாட்டிட்டீங்க, ஜடாய் அதுக்கு சக்தி இருக்கு, வழியும் காட்டினீங்க சக்தியும் கொடுத்துட்டீங்க அந்த ஆத்மாவுக்கு, ஜடாயோட ஆத்மா. ஆனா சீதையை காணும்னு அழுது புலம்பு இந்த மாதிரி துன்பத்துல ஒரு குழந்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது?
இதுதான் அதி மனுஷத்துவம். மனுஷ மாதிரி இருக்காரு, ஆனா அவர் மனுஷ மாதிரி இருக்கிறதே ஜடாவுக்கு அதி மனுஷத்துவம் பண்ணிட்டாரு. சாதா மனிதர்கள் பண்ண முடியாதத பண்ணினார். ஆனாடி பகவான வந்து இந்த ஜடாயை பத்தி சொல்லும்போது மிக முக்கியமா இந்த நிகழ்ச்சியை குறிப்பிடுறார். யாரும் வந்து பகவானுக்கு வந்து மிக எளிமையான சேவை செஞ்சாலும் அவங்க வந்து தன்னுடைய எல்லா கட்டுப்பாடுகளையும் மீறி பகவான் வந்து அவங்களுக்கு வந்து மோட்சத்தை அளிக்கிறார். ஜடாய் ஒரு உதாரணம், மூணு தகுதி கிடையாது ஆனாலும் அனுப்பிட்டீங்க, ஆனால் அதே சமயம் சீதையை தேடி அலைஞ்சிங்க, இதை வந்து என்ன கணக்கில் சேர்க்கிறது அந்த மாதிரி. இது வந்து அடுத்து வந்து குரத்தால வந்து நிறைய பாடியிருக்க பதினஞ்சு சொல்லலாம், நான் ஒன்று ரெண்டு இன்னைக்கு சொல்கிறேன். இது வந்து ஜடாயை பற்றி சொல்றது. அதே மாதிரி சுக்ரீவனை பத்தி சொல்லும்போது, ஏன்னா ஆச்சாரியர்கள் உங்க வழியில பெரிய பக்தர்கள் வழியில தான் நம்ம ராமரையும் ராம பக்தர்களையும் புரிஞ்சுக்கிட முடியும். இவ்வளவு டீட்டெயிலா யாரும் ஜடரை பத்தி சொல்ல மாட்டாங்க. ஜடாயை பத்தி ஜடாய் எவ்வளவு முக்கியமா உதவி பண்ணியிருக்காங்க அதுல வந்து குரத்தாளர் வந்து தன்னுடைய வியப்பையும் தெரிவிக்கிறார். இதே தேடி எனக்கு ஜடாய்க்கு மோட்சத்துக்கு பாதுக்கு அனுப்பிட்டீங்க. இதே மாதிரி சிம்லரா அது கடைசியில் வரும்போது இந்த சமுத்திரம் வந்து சமுத்திரராஜா வந்து பணிஞ்சு கொடுக்கல, கடல் வழிபடலை தவ இருக்கையில். விபீஷணன் அறிவுரைப்படி மூணு நாள் தவ இருக்கிறார் தர்பசேனர் அவர். எங்க திருப்புள்ளாணி, இன்னைக்கு திருப்புள்ளாணி நீங்க போனீங்கன்னா மூணு பெருமாள் இருக்காரு, ஆதி ஜெகநாதர், தர்பசேனராமர், சீதாராமச்சாரம். ஆதி ஜெகநாதர் வந்து ரொம்ப விசேஷம், ராம அவதாரத்துல இந்த தலம் முக்கியமானது. ஏன்னா சாதப்படி தசரதர் குழந்தை பாக்கி இல்லாதப்ப ஆதி ஜெகநாதரை வந்து வழிபட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் குழந்தை பாக்கியம் கிடைச்சதான் நாடி ஆதி ஜெகநாதர் கருணை நாடி ராமர் பிறந்தார். அடுத்து ராமர் வந்து சீதையை தேடி வந்தப்ப திருப்புலாணியில தங்கி தர்பசேனம், தர்ப்பம்னா தர்ப்பப்புள்ளு, அதில் படுத்து மூணு நாள் தவ இருக்கிறார். ஆனால் சமுத்திரம் வழி கொடுக்கல. நான் இதை சுருக்கமா சொல்றேன். அந்த வழி கொடுக்காத நாடி அந்த தர்பசேன அதுக்கு இடையில அந்த ராமருக்கு கோபம் வரும். நம்ம இவ்வளவு பணிவா கேட்டோம், இப்ப வழி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி தன்னுடைய நாளில் வில்லேத்தி அம்பையை ரெடியா இருக்கிறார். அந்த நேரத்தில் சமுத்திரராஜன் வந்து அவன் பத்னிகளோட வந்து ஒரு ரூபம் எடுத்து வந்து பகவான் பாதம் பதிகிறான், பணிஞ்சு வேண்டான். அப்ப சமுத்திரராஜன் வந்து என்னோட இயல்பு வந்து எங்க பறந்து இருக்கிறது, தண்ணி வந்து எங்க ஒரே லெவலில் தான் இருக்கும், என்னாடி அந்த இயல்பை மாற்ற முடியாது. நீங்க உங்க படைப்புல எனக்கு உண்டான இயல்பு அது சமுத்திரோட இயல்பு. ஆனாடி தயவு செய்து நீங்க வந்து பாலம் கட்டுங்க, நான் எல்லா உதவியும் அனுசரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றார். சமாதானம் ஆயிடுச்சு. ஆனா ராமர் வந்து வில்ல ஏந்திட்டார், குறி வச்சாச்சு. அவர் கேட்கிறா நான் வில்ல ஏந்தி வச்சாச்சு, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும், அந்த குறிக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும். வில்ல ஏந்தின வில்ல நான் ஏத்தின வில்லையும் பின்னாடி பின்வாங்க முடியாது, ஒரு குறி வேணும்ன்ற. அப்ப இந்த சமுத்திரராஜன் வந்து சொல்றாரு, அவர் மேலதான் குறி வச்சது, ஆனா குறி மாத்தி கொடுணும். இங்கிருந்து ஆயிரக்கணக்கான காதங்கள் தொலைவுல சில அசுரம் மக்கள் வந்து என்ன தவறா பயன்படுத்திட்டு இருக்காங்க, அவங்க மேல இந்த குறிய திருப்புங்கன்றார். அதனால
ஆயிரக்கணக்கான காதங்கள் வடக்க இமயமலை பக்கத்துல இந்த அம்பை வந்து இங்கிருந்து தசை திருப்பி விடுறார் ராமர். இந்த சமுத்திரராஜன் திருப்புலாணியிலிருந்து அங்கே விட்டு அம்பு போய் அவங்கள அழிச்சிருச்சு. இதை வந்து கூரத்தாழ்வ வந்து வைஷ்ணவர் வந்து கூரத்தாழ்வான்னு தான் சொல்றாங்க. கூரத்த ஆழ்வார்கள் கூரத்தாழ்வான் கூரேசன், நம்ம இங்கிலீஷ்ல கூரேசன் சொல்றோம். அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து யோசித்துட்டு, யோ ராகவா நீ வந்து இலங்கையோட இக்கரையில் நிற்கிறார், இங்கேருந்து ஆயிரம் காதங்கள் தூரத்தில் யோஜன தூரத்தில் உள்ள அந்த அசுரர்களை இங்கேருந்து குறி வச்சு அம்ப இது காலி பண்ணிட்டார். ஆனால் இந்த சின்ன கடலுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ராவணன் மேலே குறி வைக்க முடியல அந்த இலங்கையில். இதுக்கு இவ்வளோ பெரிய வானர பட தேவையா? குரங்கு பட, கரடி கரடி பட, முன்னாடி சுலபமாக அந்த அம்பை விட்டு இங்கே அழித்திருக்க கூடாதா? என்ன வேடிக்கை பண்ணுற? ஜடாய்க்கு மோச்சம் காமிச்ச சீதையை தேடி அழைகிற, அங்கே ஆயிரம் யோஜனை தூரத்தில் இருந்த அசுரர்களை அழிச்ச, ஆனால் அங்கே பக்கத்தில் இருக்க ராவணன் அழிக்கிறக்கும் உனக்கு இவ்வளோ பெரிய படம் தேவைப்படுது. வானர படம், குரங்கு படம் எல்லாம் தேவைப்படுது, கரடி படம், ஜாமான்லாம் கரடி, அனுமான் அங்கதன் அவங்கெல்லாம் வானரங்கள் குரங்கு. முன்னாடி கூரத்தாழ்வார் இதை ஆச்சரியமா இதே அதிமனசத்துல ஒரு ஸ்லோகத்தில் சொல்றாரு. முன்னாடி மிக முக்கியமா ராமாவதாரத்தோட மகிமையும் பக்தர்களோட மகிமையும் பக்தர்கள் இன்னொரு பக்தர்கள் எடுத்து சொல்லும் போதுதான் நமக்கு புரியும். முன்னாடி ஜடாய்க்கு அப்படி வழி காமிச்ச, அந்த பிள்ளோட அம்ப தசு திருப்பி எங்கேயோ அழிச்சா ஆயிரம் யோஜனை தூரத்துல இருந்தோம். ஆனா இந்த ராமனுக்கு நீ இது பண்ணிருக்கிய, இந்த ராவணன் அழிக்க இவ்வளவு பெரிய படையை கூட்டு போனிய. அடுத்து இதே மாதிரி சுக்ரீவனை பத்தி சொல்ற. சுக்ரீவன் வந்து விசேஷம் என்னன்னா, சுக்ரீவனை நீ வந்து சகாவா தேர்ந்தெடுத்த, சகானா நண்பனா. ஆனா சுக்ரீவன் வந்து வாலியால ஓட ஓட விரட்டப்பட்டான். அந்த வாலிய வந்து எந்த அளவுக்கு வாலிட்டு தோத்து போனவன், அந்த வாலி எந்த அளவுக்கு பலனா, ஒரு சால மரத்தை, சால மரம் பிரமாண்டமான மரம், 10 பேரை நம்ம கட்டி அணைக்கிறது, அசைச்சு தொலைச்சதுல வந்து தளர்ந்து போயிட்டான் அந்த சால மரத்தை. ஆனா ராமா நீயா ஒரே அம்பனாலே 7 சாலமரம், ஒரு சாலமரம் இல்லை 7 சாலமரங்களை தொலைச்சா. அவன் வாலி வந்து சுக்ரீவனை வட்டிட்டான், அந்த வாலி ஒரு சாலமரத்தை அசைக்க கஷ்டப்பட்ட, தொலை போட நீ 7 சாலமரத்தை தொலைச்சி அதே அம்பனால 7 குலபர்வதங்களையும் சமமாக்கி, சமனம் மட்டமாக்கிட்ட, பர்வதமே குன்றே இல்லாம தூள் தூளாக்கிவிட்ட, பூமிக்கு உள்ள 7 லோகங்களையும் செலுத்தி மீண்டும் அம்பா வந்து அம்பராத்தமுனிக்கு வந்து சேர்ந்துச்சு. நீ வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லான நீ வந்து இவ்வளவு வேகமாகவும் திறமையா அம்பை செலுத்த வேடிக்கையும் செலுத்தின, நீ இந்த அம்பை வந்து வேகமாகவும் சீரியஸாகவும் கொடுக்கல, நிதானமாக விளையாட்டாக இந்த அம்பை செலுத்தி இந்த காரியத்தை சாதிச்ச. நீ வந்து இப்ப அதுல ஒன்றும் ஆச்சரியம் இதுல, ஆனா இது என்ன ஆச்சரியம், உன்னுடைய பலத்துக்கு துளியும் ஈடாகாத ஆழ்வார் கிளைக்கு கிளைக்கு கிளை தாவும் மானரமான சுக்ரீவனை உன்னுடைய சகாவா தேர்ந்தெடுத்திய, சுக்ரீவனை விட பல மடங்கு பலம் வாய்ந்த அதே வாலிக்கு வந்து பலத்தை சொல்லல இன்னும் சொல்றாரு. ராவணனுக்கு வந்து எந்த பலமான சாலி ராவணன், வாலி வந்து ஒருத்தோட அவன் வந்து ராவணனுக்கு தினவெடுத்துன்னுவாங்க, இந்த மாடுலாம் தினவெடுத்துன்னா முட்டி கிட்டிக்கிட்டு இருக்கான், அந்த மாதிரி இந்த ராவணனுக்கு தினவெடுத்தோன்னு ஊர்ல உள்ள அவ்வளவு பேரும் அம்பு சண்டைக்கு வித்துட்டு இருக்கான். உடனே யாரோ சொல்றாங்க உனக்கு சரியான அந்த வாலிதான் அம்ப போய் சண்டை போடுன்னு சொல்றாங்க. உடனே அவன் வாலிக்க போயிட்டு சண்டை போடுவான். அந்த நேரத்துல அவன் மார்னிங் வந்து அந்த அந்த என்ன காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணி வழிபாடு பண்றது, அன்னாடி அவன் வந்து பண்ற விசேஷமானது, காலையில எவ்வளவு வேகம்னா 4 கடலும் போய் கரையிலேருந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வருவான்.
அந்த கால நேரத்துல அவ்வளவு வேகமா போய் அவ்வளவு சிறதா பண்ணக்கூடாது. இவன் போய் சூரிய நமஸ்காரம் பண்ணல, இந்த ராவணன் போய் அவனை தட்டி நீ வந்து சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடறான், கர்ஜிக்கிறான். ராவணன் ஒரு வாலி வந்து ஒன்றும் சொல்லாம அவனை ஒரு வாலில் சுருட்டி கக்கத்துல இடுக்கிக்கிட்டு அவன் பூஜையெல்லாம் முடிக்கிறான். நாலு கடலுக்கும் போய் நாலு இதுக்கும் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்து அடுத்து ராவணன்ட்டு என்ன வேணும்னு கேட்குறான். அதுக்குள்ளே ராவணன் அரண்டு போய் இவ்வளோ பலசாலியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவனோட சமாதானம் பண்ணிக்கிட்டு அவனோட நண்பனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதனாடி ராவணனை வந்து அவ்வளோ பாடாபடுத்திட்டார் வாலி. அந்த ராவணனை ஜெயிக்கிறதுக்கு பல மடங்கு பலசாலி வாலிதான். உனக்கு உதவியாக உற்ற சகாவும் சகாசேவனாகவும் அமைந்திருப்பான் வாலி. ஆனால் நீ சுக்ரீனாவை தேர்ந்தெடுத்தது என்னன்னு குறத்தால் ஆச்சரியப்படுறாரு. இதை வந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு, நிதானமாக செலுத்தப்பட்டது. குறத்தாளோட ஸ்லோகம், நிதானமாக செலுத்தப்பட்ட ஒரே ஒரு அம்பினால் மந்த ஜலத்தா ஏக இஷோ, ஒரே மரத்துல அம்புநாடி எந்த ஏழு மரங்களும் இலைகள் இல்லாமல் நிரபத்ரா நிரபத்ரையா இலையே இல்லாமல் செய்தியோ, அது மட்டும் இல்லாமல் ஏழு குலபர்வதங்களை பொடி பொடியாக்கி பூமிக்கு கீழே உள்ள ரசாதல முதலான ஏழு லோகங்களையும் துளைத்தாய். ஆனால் அந்த ஏழு மரங்களில் ஒரு மரத்தை அசைத்து துளைத்து தளர்ந்து போன வாலியா உலகம் முழுவதும் ஓட ஓட விரட்டப்பட்ட கிளைக்கு கிளை தாவி தெரியும் மாணவர் குலத்தை சேர்ந்த சுக்ரீவனை எப்படி தேடி சகாயமாக தேர்ந்தெடுத்து வாலியை விட்டுட்டு ஏன் சுக்ரீவனை எடுத்து அடுத்து வந்து இன்னும் அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாரு. தங்கள் திறவியை சந்தேகித்த சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டிய அவசியம் என்னவோ, சுக்ரீவனுக்கு வந்து நட்பு வரும்போது சந்தேகம் வருது வாலியை வந்து ஜெயிக்க முடியும், நான் உன்னை மன்னனாக்குறேன் வாலியை தோக்கடிச்சுன்னு. அதனால வாலியோட பலத்தை வந்து டெஸ்ட் பண்ணுறான். வாலியின் பலத்தை வந்து ராமலட்சுமணருக்கு சுக்ரீவன் விவரமாக கூறுறான். வாலியால் கொல்லப்பட்டு அவனால் வேகமாக இருக்கிறங்களா தூக்கி எறியப்பட்ட சுழற்றி ஒரு யோஜனை துறைத்துக்கு அப்பால் எறியப்பட்ட உயிரிழந்து போன துந்திபியாசுரனின் சரீரம் எலும்புகளாக மலை போல் குவிந்து கிடக்கிற காற்று. அந்த துந்திபியாசுரம் அப்படிய மலை மாறி அவனோட எலும்பு அப்படி கிடக்கிறது தான். அவன் இருக்கிறங்க தூக்கி எஞ்சதை வந்து எவ்வளவு தான் இருக்குன்னு அந்த பின் அடர்ந்து பறந்து கிடக்கும் ஏழு சால மரங்களை பாருங்கள். வாலி தன்னுடைய சொந்த சக்தியால் ஒரே மின ஒரு சாலமரத்து இலைகள் அனைத்தையும் உதித்து விடும் வல்லம் வாய்ந்தவன். வாலியின் பலம் இத்தகையது, வாலியின் எவ்வாறு போரில் கொள்ள இயலும்னு ராமன்ட்ட கேட்கிறான். கேட்ட லட்சுமணன், ராமனுடைய எந்த செயல் வாலி வதம் செய்யப்படுவான்னு இந்த நம்பியை உனக்கு ஊட்டம் என்ன சுக்ரீவனை பின்னையிடணும்னு வேணேனான். அதுக்கு சுக்ரீவன் வந்து இந்த ஏழு சால மரங்களை ஒவ்வொன்றா பல இடங்களில் சமயம் தொலைத்திருக்கிறான் ராமனும், இந்த ஏழு மரங்களை ஒன்று ஒரு அம்புனால் தொலைச்சான்னா நாங்கள் வாலி கொல்லப்படுற சந்தேகம் இருக்காதுன்றான். மேலும் துந்திபேஸ்வரனோட எலும்பு குவியலை வந்து தன் கால் பலத்தால் தூக்கி 200 அம்பு வீச்சு தூரத்துக்கு ராமன் வீசுவானானால் நான் நம்புவேன்றேன். 200 அம்பு வீச்சு தூரத்துக்கு இந்த தூக்கு எலும்புதான். இதை கேட்ட வாலிமிகு ராமன் வந்து மிக சுலபமா இந்த மாதிரி என்ன செய்யறாருன்னா அந்த துந்திபேஸ்வரனோட எலும்பு குவியலை வந்து காலை தூக்காமலே கால் கட்ட விரல் நாடிய 10 யோஜன தூரத்துக்கு துக்கி செய்கிறார். கட்ட விரல அசைச்சு 10 யோஜன தூரத்துக்கு. ஆனா துந்துவின் எலும்புக்கு சரீரக்கு எலும்பு கூட எரியப்பட்ட கண்ட சுக்ரீவனுக்கு வந்து டவுட் வந்துருச்சு. ராமா, இந்த துந்துவின் சரீரம் வாலியால் தூக்கப்பட்ட போது ரத்தத்தில் தோய்ந்து சதையுடன் எடை மிகுந்ததா இருந்தது, நல்ல எடையோட வெயிட்டா இருந்துச்சு. ஆனா மேல நீண்ட போறதுனால வாலியும் தளர்ந்து தடுமாறியும் இருந்தான். ஆனா ராகவா இப்பதான் துந்துவின் சரீரம் சதையில்லாமல் ரத்தம் இல்லாமல் எடை இல்லாமல் காய்ந்து போயிருக்குது, நீயும் முழு சக்தியுடன் தளர்ந்து இருக்கிறார். ஆகையால் இருவர் இருந்ததுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. அதனாடி இதை வச்சு உன்னோட பலத்தை என்னாடி எடப்பட முடியாது. சாலமரத்தை நீ தொலை, அப்புறம் பார்த்துக்கணும். ஒரு சாலமரத்தை தொலை போதும். சுக்ரீவன் காவத்தை கேட்டோடனே ராமன் வந்து தன் உள்ள எடுத்து ஒரு சாலமரத்தை குறிவைத்து வேடிக்கையாகிதான். அந்த அம்பு ஏழு சாலமரத்தை தொலைச்சு ஏழு குலபர்வதங்களை சமஞ்செஞ்சு
அடுத்து பாதாளம் ஏழு லோகங்களும் வந்து ராமனோட அம்பரா துணி அடையுது. ராமனோட அம்பின் வேகத்தை கண்டு ஸ்தம்பித்துகிற சுக்ரீவன் கூப்பிய கரங்களுடன் தலையில் தரையில் பட மகிழ்ச்சியுடன் ராமனின் பாதம் அணிந்தான். இதுல ஒன்றும் விசேஷம் இல்லை. ராமனுக்கு தனக்கு சகாவும் தாசனாகவும் சுக்ரீவனின் தான் என்ற ஒரே காரணத்துக்கு, ஏன்னா தனக்கு சகாவா இருந்தான், நண்பனா இருந்தான், தாசனா தனக்கு அடி சர்வண்டாவும் இருந்தான், சேவகனாகவும் இருந்தான். அந்த ஒரே காரணத்துக்காக ராமன் அவனுக்கு நம்பிக்கை விட்டுறதுக்கு இத்தனை கஷ்டப்பட்டார். எனக்குன்னு தலைவலி, நீ எப்படியும் போன்னு இருக்கலாம். ஆனால் ராமன் சுக்ரீவனுக்கு செஞ்ச அனுகிரகங்கள்லாம் ஏன்னா அவன் நண்பனாகவும் சகாபாவும் தான். அதனாடி ஒரு வேண்டியதெல்லாம் ஒரு செகன் போல் செய்தது ராமர் செகன் மாதிரி அவனுக்கு சேவை செய்கிறான். அதை வந்து அப்புறத்தாளர் ரெண்டு பதத்தில் சொல்கிறாரு, தங்களுக்கு தாசனாகவும் சகாவும் இந்த வானர தலைவனாகிய சுக்ரீவனை புரோதித்திருந்த வாலியை கோபத்தின் வசத்தாலே கொல்ல வேண்டும் என்ற இச்சை கொண்டு தங்களிடம் உள்ள சிநேகத்தால் மயங்கியிருந்த சுக்ரீவனுக்கு உடனே மரங்களை குலபுரவதங்களை துளைத்தெடுத்து நம்பிக்கை ஊட்டினீர்கள். நிறையா இருக்கு. அதனால மெயினாக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து தயவு செய்து நேற்று சொன்ன வேண்டுகோளை சொல்கிறேன், நீங்கள் வந்து ராமாயணமே படிக்கலைனாலும் பரவாயில்ல, உருப்படியானது படிங்க. கேட்கலைனாலும் பரவாயில்ல, நல்ல தூய்மையான பக்தர் வழி வந்ததை கேளுங்க. நீங்கள் டிவியில் பார்க்கலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து படித்து கேட்டு இது பண்ணுங்க. ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், பாம்பின் வாய்பட்ட பால்ன்ற மாதிரி அவங்கவுங்களோட உணர்வுகள் வந்து அதில் கலந்து வந்துடும். அந்த உணர்வுகள் தூய்மை இல்லைன்னா நமக்கு அது கிடைக்காது. அதனாடி இவ்வளோ அழகான இலக்கியங்களும் சரித்திரங்களும் வரலாறுகளும் அடியார்களும் அடியார்களை பற்றி அடியார்களும் எவ்வளவோ விளக்கி சொல்லியிருக்காங்க. அதனாடி நீங்கள் வந்து படிப்படியாக இதெல்லாம் இந்த பண்ணணும். நான் மூணு நாலு ஸ்லோகம்தான் இதில் சொல்லியிருக்கேன். நிறையா 15 ஸ்லோகம் குரத்தாளர் சொல்லியிருக்காரு. அவரும் இந்த பகவானோட விசேஷமான அதி மானுசத்துவம், மனுஷத்தன்மைக்கு அப்பாற்பட்டு அவர் செயல்பட்டார். ஏன்னா சாதாரணமாக பகவான் வந்து மனுஷ அவதாரம் எடுத்த வரையில் அவர் அதை மீற விரும்பலை, மனுஷனாக தான் செயல்பட விரும்புகிறார். ஆனாலும் அவர் அறியாமல் அதி மனுஷத்தன்மை விரும்புகிறார். அவருடைய யோக சக்தியோ இல்லை அந்த இந்த சக்தி கிருஷ்ண அவதாரத்திலேருந்து ராம அவதாரத்திலேருந்து அவரோட சக்திகள் அடிக்கடி வெளிப்பட்டுருது. அதை தான் அதி மனுஷத்துவம்னு சொல்கிறான். அதனால் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இந்த மாதிரி ஜடாய்க்கு மோட்சம் காட்டுறாரு, சீதை இருக்கிற இடம் தெரியலன்றாரு. அந்த 1000 யோஜன தூரத்தில் இருக்க அசுரர்களை வம்பளிச்சு எய்கிறாரு, ஆனால் பக்கத்தில் இருக்கிற ராவணனை கொல்ல முடியலையே. இதெல்லாம் வந்து பகவான் வந்து அற்புத லீலைகள். இந்த லீலைகள்லாம் புரிஞ்சாதான் முறை, இல்லைன்னா நம்ம 1000 குறை சொல்லலாம், இவர் கடவுளா, இவர் இதா, அதை செஞ்சார், இதை செஞ்சாருன்னு 1000 சொல்லிட்டு இருக்கலாம். நம்ம பக்தியில் புரியலைன்னா அந்த எது அவங்களோட விசேஷமான தன்மைன்னு புரியலைங்கண்ணா. இது அன்னாடி தான் ஜென்ம கர்மசியமே திவ்யான்னு சொல்கிறார். அவருடைய திவ்ய ஜென்மங்களும் பிரவியம் செயல்களும் திவ்யமானதுன்றார். நமக்கு புரியாமல் இருக்கலாம், நம்ம புரியலைன்ற நாடி குறை சொல்லிடக்கூடாது. அன்னாடி காலப்போக்கில் நம்ம புரிஞ்சுக்கணும். நாளைக்கு ராம அவதாரம், ராம நவமி, அதுலேயும் பாருங்கள் விசேஷம். ராமர் வந்து நவமி அன்னைக்கு பிறந்தார், கிருஷ்ணர் வந்து அஷ்டமி அன்னைக்கு பிறந்தார். அஷ்டமி நவமியும் நமக்கு வந்து நல்ல நாள் இல்லைன்னு சொல்லுவோம், ஆனால் உண்மையில் நல்ல நாள். ஏன்னா கிருஷ்ணர் அஷ்டமியில் பிறந்தார், ராமர் நவமியில் பிறந்தார். அதே மாதிரி மார்கழி மாதம் நமக்கு நல்ல நாள்னு சொல்கிறாங்க, ஆனால் மார்கழி மாதம் தான் புனிதமான மாதம். அன்னாடி ராம நவமி, நாளைக்கு நவமினா 9 சமஸ்கிருதத்தில் அர்த்தம். அன்னாடி ராமர் அவதாரம் பண்ணணும். நம்ம எல்லாரும் பகவானை நினைவுபடுத்துறதுக்கும் இந்த ஒன்றுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. விரதம் எல்லாம் கொஞ்சம் இருங்க, முடிஞ்ச கூடிய மட்டும் இருங்க. விரதம் சாயந்தரம் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஏகாதசி உணவு சாப்பிடுங்க, அணுக்கல்ப பிரசாதம். இது நம்முடைய கோயிலில் நமக்கு கொடுத்துருக்க அறிவுரைகள், பாபா கொடுத்த அறிவுரைகள். முடியாதவங்க அணுக்க சாயந்தரம் வரைக்கும் இருக்க முடியாத பிரசாதம் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி அடுத்து கண்ணா சிந்தபுரம் வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் யாராவது இந்த உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரை ஏதோ அனுப்புறதுக்கு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அவங்களுக்கு கம்யூனிகேட் SMS வந்துருக்கும்னு நினைக்கிறேன். அதை கம்யூனிகேட் பண்ணால் அவங்க வந்து இந்த SMS அனுப்புகிற செலவு வந்து குறையும்னு சொன்னாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு SMS அனுப்புறதுக்கு 60 ரூபாய் 70 ரூபாய் ஏதோ ஆகுதுன்னு சொன்னாங்க. அதனாடி 1000 கணக்கில் SMS அனுப்பல, ஒவ்வொருத்தருக்கும் 600 ரூபா அந்த மாதிரி மொத்தம் ஒரு
முயற்சிக்கும் ஒரு எஸ்எம்எஸும் வருதுன்னா முன்னாடி நீங்கள் வாட்ஸ்அப் இருந்தேன்னா சில பேர் வாட்ஸ்அப் இல்லாமல் இருக்கலாம், அவங்க வந்து வேறு வழி இல்லை, அவங்க இல்லைன்றத அதே நீங்கள் அனுப்பிடுங்க, வாட்ஸ்அப் இல்லைன்றதே அனுப்பிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி அனுப்பணும்னு முடிவு பண்ணிக்கிடுவாங்க. அதே மாதிரி என்னோடய வேண்டுகோள் வந்து சீரியஸாக கேளுங்க, சீரியஸாக ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு வந்து அநேகமாக காலையில் முடிஞ்சால் கிளாஸுக்கு முன்னாடி அனௌன்ஸ் சொல்லுவாங்க, இல்லைன்னா சாயந்தரம் வந்து காலையில் இல்லைன்னா 8:30 வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். 8:30 to 9:30 வச்சுக்கலாம், 8:30 to 9:30. சாயந்தரம் வந்து நீங்கள் எல்லாரும் 6 மணிக்கு ஆரத்தி கீர்த்திலாம் பண்ணிவிட்டு 6:30 பிரேக் பண்ணிடுங்க. 7:30 இதே மாதிரி சாயந்தரம், நாளைக்கு காலையில் 8:30 சாயந்தரம் 7:30 ராமநாமம் இது. பவன் நாம் அதிகம் சொல்லுங்கள், பவனை பற்றி சொல்லுங்கள், படிங்க ராமாயணத்தை படிங்க, இந்த மாதிரி. ஹரே கிருஷ்ணா, ஜாய் ஸ்ரீ ஸ்ரீ ராமநாமி சோத்துக்கு, சீதாராம லட்சுமண ஹனுமானுக்கு, ஜாய் ஸ்ரீ பிரபாத்கி, ஜாய்.